கொடைக்கானலில் இளைஞர் அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் கைதான யோகா ஆசிரியை கட்டையால் தாக்கியதில் உயிரிழந்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இளைஞர் உயிரிழப்பின் பகீர் பின்னணி என்ன? தென்காசியைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் தங்கும் விடுதி ஒன்றை ஒப்பந்தத்திற்கு எடுத்து நடத்தி வந்தார். அந்த விடுதி அருகே தங்கியிருந்த ஸ்வேதா என்ற பெண்ணுடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாற இருவரும் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த நிலையில் 10 மாதங்களுக்கு பிறகு யோகா ஆசிரியை பணிக்காக கொடைக்கானல் வந்த ஸ்வேதா மீண்டும் சூர்யாவுடனான பழக்கத்தை புதுப்பித்துக் கொண்டார். வியாழன் இரவு கல்லுக்குழி பகுதிக்கு சூர்யாவை பார்க்கச் சென்ற ஸ்வேதா அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மறுநாள் சூர்யா உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனையில் இருந்து கொடைக்கானல் போலீசாருக்கு தகவல் சென்றுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் ஸ்வேதா, அவரது 4 ஆண் நண்பர்கள் உள்ளிட்ட 5 பேரை பிடித்து விசாரித்து வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் சண்டையை விலக்கிவிடும் பொழுது எதிர்பாராத விதமாக சூர்யா கீழே விழுந்ததால் மயக்கமடைந்து பின் உயிரிழந்து விட்டதாக கூறியிருந்தனர். ஆனால் சூர்யாவின் தந்தை தனது மகனின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருப்பதாக கூறியிருந்தார். இதையடுத்து பிடிபட்டவர்களிடம் கிடுக்கு பிடி விசாரணை மேற்கொண்டதில் நள்ளிரவில் நடந்த சம்பவங்கள் தெரிய வந்தன. இதில் யோகா ஆசிரியை ஸ்வேதா போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருந்தார். கல்லுக்குழியில் சம்பவத்தன்று சூர்யாவின் வீட்டில் தங்கியிருந்த போது இருவருக்கும் இடையே தொலைக்காட்சி பார்ப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகியுள்ளது. அப்போது சூர்யா ஸ்வேதாவை தாக்க முற்பட்டுள்ளார். உடனே தனது ஆண் நண்பர்களை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு கல்லுக்குழி பகுதிக்கு வருமாறு லொகேஷன் ஷேர் செய்துள்ளார் ஸ்வேதா. அங்கு வந்த ஆண் நண்பர்கள் வீட்டிலிருந்த உருட்டு கட்டையால் சூர்யாவை தாக்கி உள்ளனர். அவரை ஷூ கால்களாலும் மிதித்துள்ளனர். இதில் சூர்யா மயக்கமடையவே அவரை வீட்டில் இருந்த கட்டிலில் படுக்க வைத்து மயக்கம் தெளியட்டும் என காத்திருந்தனர். நீண்ட நேரமாகியும் அவர் கண் விழிக்காததால் அச்சமடைந்தவர்கள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சூர்யா ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். மருத்துவமனை சார்பில் கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த காவல்துறையினர் 5 பேரையும் கைது செய்ததாக ஸ்வேதா தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் இளைஞர் எதிர்பாராமல் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது விசாரணையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. 5 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் மற்ற நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். அதுவரை உள்ளமிருந்து விடைபெறுவது நான் ஆர். தேவப்பிரியன்.